ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தண்டிக்கப்பட்ட ஏழு பேர் பத்தி ரஜினிகாந்துக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு மாயையை வந்து சில பேர் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும்னா தெரியும் சொல்றேன், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்றேன். அதுல வைக்கப்படுறது ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கு வந்து அது கேட்ட கேள்வி வந்து கொஞ்சம் தெளிவு என்ன பண்றது, கொஞ்சம் தெளிவாயிருக்காது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஏழு பேரை விடுதலை செய்வதற்காக தமிழக அரசு கொடுத்த லெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு புரியும். எடுத்த எடுப்புலயே ஏழு பேர் விடுதலைக்காக சொன்னா எந்த ஏழு பேரும் கேட்கறது இயற்கை தான். அதுக்காக அவங்க வந்து அந்த ஏழு பேர் தெரியாத அளவுக்கு முட்டாளிகள். இந்த ரஜினிகாந்த் உயர் அறிவாளர் பரோல்ல வந்து வெளியே இருந்தபோது நான் அவர்கிட்ட பேசி போல பத்து நிமிஷத்துக்கு மேல பேசி அவருக்கு ஆறுதல் சொன்னவன் இந்த ரஜினிகாந்த். இந்த கேஸ் வந்து பல இடங்களில் மனு இல்லாம பல நேரங்களில் பல கட்டத்தில் சுப்ரீம் கோர்ட் பிரசிடென்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டு வந்து இப்போ வந்துட்டு தமிழக அரசு வந்து அந்த அந்த மனுவை வந்துட்டு கவர்னர் கிட்ட இருக்கு. இப்ப கவர்னர் வந்து அது வந்து 27 ஆண்டுகள் வந்து அவங்க தண்டனை அனுபவிச்சாங்க. மனிதாபிமானமா அவங்களை விடுதலை செய்யறதுதான் நல்லது என்னுடைய கருத்து. என்ன வாட்டா அப்படின்னு வெயிட் 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 வெயிட். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து இந்த பிஜேபி பத்தி ஒரு இது கேட்கறாங்க. எல்லா கட்சிகளும் பிஜேபி தோக்கடிக்கிறதுக்கு ஒன்னா சேர்ந்துட்டு இருக்காங்களே, அது வந்து அவ்வளவு வந்து என்னது என்னது டேஞ்சரஸ் ஆபத்தான ஆபத்தான கட்சியா அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆன்சர் வந்து எதிர்கட்சிங்க வந்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது பிஜேபி அவங்களுக்கு ஆபத்தான கட்சி தானே, பிஜேபி அவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு ஆபத்தான கட்சி தானே. அது ஆபத்தான கட்சி இல்லையா இருக்கா அப்படிங்கறது ஜனங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு நம்ம ஒன்று சொல்ல வரும்போது மீடியாவுக்கு அந்த விஷயம் வந்து தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். இப்போ எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க, எல்லாமே பதிவாகும், திருச்சி விரிச்சி பண்ணாங்க சொன்னா தெரிஞ்சுக்கணும். அது நல்லா கருத்து கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். ஓகே, ஆமாங்க, நீங்க பாத்துக்கிட்டு இல்ல சார். நேற்று வந்து கேள்வி எழுப்பும்போது ஆபத்தான கட்சின்ற மாதிரி கேள்வி வச்சிருந்தாங்க, நீங்க சொல்லியிருந்த பதில் இல்ல, அவங்க அப்படி நினைச்சா அப்படியா இருக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. சோ அந்த கேள்விக்கான பதில தான் சார். இப்ப அந்த கேள்விக்கான விஷயம் அப்படிதானே, இப்ப அந்த கேள்வி போக கூட தானே சொன்னீங்க. எல்லாம் வந்து எதிர்கட்சிக்கும் வந்து ஆபத்தான கட்சி அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சா அவங்களுக்கு வந்து ஆபத்தான கட்சி தான் அது. ஜனங்களுக்கு வந்து ஆபத்தா இல்லையா ஜனவும் முடிவு பண்ணணும். ஓகே, புரிஞ்சதா? இப்ப பாஜக ஆபத்தான கட்சியா இல்லையான்றது பத்தி ரஜினிகாந்த் கருத்து என்ன? அது வந்து நான் இப்ப சொல்ல முடியாது, ஜனங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே, என் கருத்து இப்ப சொல்ல முடியாது, என் கருத்து நான் சொல்ல முடியாது. நான் இன்னும் முழுசா அரசியல் நான் இறங்கல. ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன், இன்னும் எத்தனை தடவை சொல்றது எனக்கு தெரியல. அது நடக்குதுங்க, அது நடக்குது. நான் மட்டும் சொல்லிருக்கேன், அன்றாட நடக்கிற நிகழ்வுகள்லாம் நான் வந்து முதல் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு தப்பா நினைக்க வேண்டாம். முழுசா நான் அரசியல் இறங்கும் போது நான் சொல்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் கிளியரா சொல்றேன். இதே கேள்வி நீங்க கேட்டு நான் இதே பதில் சொன்னா ஜனங்களுக்கு வந்து கடுப்பாயிடும், ஜனங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆயிடும். ஓகே சார், இந்த மெகா ஆப்போசிஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி பத்தி வேண்டாம், மெகா ஆப்போசிஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பத்து பேர் வந்து சேர்ந்து ஒருத்தர் மேல யுத்தத்து போறாங்கன்னு சொன்னா யாருங்க பதில் சாரி? அந்த பத்து பேரா, அந்த பத்து பேர் யுத்தத்து போறாங்கல்ல ஒருத்தர் அவன் பதில் சாரி. பிஜேபி பலசாலி போடலாமா? பத்து பேர் வந்துட்டு ஒருத்தர் மேல வந்து யுத்தத்துக்கு போறான், யார் பலசாலி அந்த பத்து பேரா? அந்த ஒருத்தர் நீங்களே முடிவு பண்ணுவீங்க. நரேந்திர மோடி பலசாலி அப்படின்னு சொல்ல வரீங்க நீங்க? இதை விட கிளியரா சொல்லிருக்கேன், இதை விட கிளியரா ஒண்ணு சொல்லுங்க, யாரும் சொல்ல முடியாது. அவங்க எல்லாருமே நினைச்சிட்டு பத்து இப்ப பத்து பேர் ஒன்னா சேர்றாங்கன்னா யார் பலசாலி? பத்து பேரா? அந்த ஒருத்தனா? பத்து பேர் கூட பத்து பேர் வந்து பத்து பேர் பலசாலி.
பத்து பேர் பலசாலி ஒரு பலசாலி மேல போறாங்க அவங்க எவ்வளவு பெரிய பலசாலி மோடி மிகப்பெரிய பலசாலி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடிகர்களுக்கு எல்லாம் குளிர் விட்டு போகுது சொல்லி அமைச்சர் சொல்றாரு. பாருங்க அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்காங்க. அவர் வந்து கொஞ்சம் பேசும்போது யாரையும் ஹெல்ப் பண்ணாம அவருடைய கருத்துக்கள் சொன்னா நல்லது. இப்போ அதே கேள்வி நான் கேட்டா நல்லா இருக்குமா? ஜெயலலிதா இருக்கும்போது நல்லா இருக்காது இல்லையா? சோ அவர் பதவி கொஞ்சம் மரியாதை கொடுத்து கொஞ்சம் பேசினா கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லி என்னோட தாழ்மை. புரியல சர்க்கார் விவகாரத்துல நீங்க வந்து மறு தணிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சீங்க, ஆனா அது மீறி மறு தணிக்கை செய்யப்பட்டு மறுபடியும் படம் குறிப்பிட்ட காட்சிகளை நீக்கப்பட்டுதான் படம் வெளியே இருக்குது. இந்த விவகாரத்துல தமிழக அரசுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? தமிழக எம்எல்ஏக்களே நேரடியா தியேட்டர்ல போய் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி பேனர் எல்லாம் சேதப்படுத்தினாங்க, வழக்கு பதிவு பண்ணாங்க, ஒரு பட்சமா கைது பண்ண சொல்லி காவல்துறை மீது குற்றச்சாட்டு வச்சாங்க. இந்த விவகாரத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கடுமையா கண்டிக்கிறீங்க, கடுமையா கண்டிக்கிறீங்க. அது வந்து வயலன்ஸ் வன்முறையாது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி நான் அது கண்டிக்கிறேன். அது வந்து சரி எல்லாத்துக்கும் வந்து முதல்ல வந்து பேச்சுவார்த்தை பேசணும், ஏதாவது மாற்றுக்கருத்து தான் பேசணும். நீங்க எடுத்த எடுப்புலயே வந்துட்டு நீங்க வந்து தியேட்டர் உடைக்கிறது, பேனரை கிழிக்கிறது, படத்தை நிறுத்துறது அது சரி இல்லையா? பேச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் பண்ணாங்க. மக்களுக்கு அவசியம் ஒன்று ஏன்னா இந்த விஷயத்துல சர்க்கார் படத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து இந்த இலவசங்கள் கொடுக்கறதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. இலவசங்கள் 100% தேவைங்க, பட் அது யாருக்கு என்ன எது கொடுக்கறோம் அப்படிங்கறதான் ஓட்டுக்காக கொடுத்தா அது மட்டும் மைண்ட்ல வச்சு கொடுத்தா அது சரி. சார் நாட் ஜஸ்ட் தட் தி சீஃப் மினிஸ்டர் ஹஸ் ப்ராட் ஹிஸ் அலோகேஷன்ஸ் க்ளைமிங் தட் ஈவன் தி சினிமா பீப்பிள் ஆர் சோ மச் மணி. நான் வந்து கமல்ஹாசன் அவர்கள் இந்த இலவசமா தரது மிஸ்ஸி கிரைண்டர் மாதிரி விஷயங்களை வந்து கிட்டத்தட்ட அப்படிங்கற மாதிரி ஒரு கருத்து சொல்லிருக்காரு. இது எப்படி பாக்கறது? அது அவர் கருத்து. நான் வந்து கமல் சார் சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு நீங்க சொன்ன கேள்வியிலேயே பலசாலியா அல்லது ஆபத்தானவரா அப்படிங்கிற இந்த மெகா கூட்டணிக்கான எதிரானவங்க பலசாலியா ஆதரவு ஆபத்தானவங்களா இந்த ரெண்டு இதுல எதை சொன்னீங்க? இது பண்ணீங்க சார். சீஃப் மினிஸ்டர் நேத்து வந்து இந்த மாதிரி பேனர்ஸ் எல்லாம் ஏடிஎம்கே கிழிச்சாங்கன்னு சொன்னதுக்கு அவர் என்ன கருத்து சொல்றாருன்னா, ஒரு தலைவரை பத்தி தவறா சொன்னா இந்த மாதிரிதான் நடப்பாங்க ஒண்ணு, ரெண்டாவது சினிமா பீப்புள் மேல பயங்கரமான அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க, மக்களுக்கு எதுவுமே செஞ்சது இல்ல, நீங்க நல்ல காஸ்ட்லி கார்ல போயிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னு அவர் கேட்டிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து? சரி, நம்ம சினிமாக்காரங்க கூட வந்து எது சொல்லணும் எது சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு அளவு இருக்கு. ஏன்னா டெஃபினெட்லி வந்துட்டு சொன்னதுங்க விஷயங்கள்லாம் வந்து ஆக்சுவலி எல்லாருமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வந்து சொல்லும் போது கூட ஒரு சென்சிட்டிவான விஷயம் வந்து நம்ம வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜாலியாக இருக்கணும். காரில் போறாங்க, இது பண்றாங்க, பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, டாக்ஸ் கட்டுறாங்க, அது இந்த இன்கம் டாக்ஸ் அவருக்கு இருக்கிற கேள்வி இவங்க என்ன கேட்கறாங்க. வணக்கம். நன்றி. கர்நாடக சர்க்கார் பாத்துக்கும். ஓகே, தேங்க்ஸ்.